ஹாய் ஃபைனான்ஸ், நான் உங்கள் கிங் ஆஃப். இன்னைக்கு வீடியோ டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அச்சுமெண்ட் எப்படி சீக்கிரமாக முடிக்கணும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ என்ன அச்சுமெண்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் லேர்னர் அப்படிங்கிற இந்த அச்சுமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் சாவ மேட்ச்சை முடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. எத்தனை 5, 30, 100, 300 வரைக்கும் முடிக்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது எப்படி ஃபாஸ்ட்டாக முடிக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு கிடச்சிச்சு. கிடச்ச ஒரு 10 மேட்ச் போட்டேன், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நானும் இனிமேல் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த ட்ரிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பேஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிரதர்ஸ் சாவ்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதை தொட்டிங்கன்னா இந்த பேஜ் தான் வரீங்க. இந்த பேஜில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களை ட்ரெயின் பண்ணுவீங்க, இல்லை மற்றவங்க உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்க கூட மேட்ச் ஆடும் போது உங்களுக்கு வந்து ஒரு மேட்ச் கம்ப்ளீட் சொல்லிட்டு அந்த அச்சீவ்மெண்ட் முடியும். ஸோ இப்போ இந்த பேஜில் டாப் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெட்ரியன் கேம்ப் கேம்ப் இருக்கு. அது தொட்டி வச்சிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களும் சொல்லிக் கொடுக்குற இடம். ஸோ இங்கே வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நீங்கள் பேரை இங்கே தேட வேண்டிய இருக்கும். அது ரொம்ப நேரம் ஆகுது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஓகே, ஸோ டைம் எடுக்கும். அதே இந்த ட்ரைனிங் கேம்பை செலக்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அங்கே நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறனால ஈஸியாக நீங்கள் இந்த அச்சீவ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த பேஜில் தான் இந்த ட்ரிக் எப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் மேப்னு ஒன்று இருக்கும். அது தொடுங்க, தொட்டு நான் இப்போ வந்து ஏசியாவில் இருக்கேன். ஸோ அதனால் அதை நான் செலக்ட் பண்ணேன். அதுக்கு பேர ரொம்ப அதிகமான பிளேயர்ஸ் வராரு, ஹீரோப்பை நான் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா அதில் ரேங்க் புஷ் பண்ணல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டூவோ வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிடிபி அண்ட் நான் எல்லா மேப்பையும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரேண்டமாக இங்கே வந்து பிளேயர்ஸ் நிற்கிறாங்க, ஒரு 3 பேர். இதில் இப்போ இந்த நாசரோட ஆள் எனக்கு பிடிக்கலன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை மட்டும் மாற்ற முடியும். அதே மாதிரி வந்து திரும்பி இந்த ஆள் வந்து இன்வைட் கொடுத்து அக்செப்ட் பண்ணாலும் கூட நான் மாற்றிக்கலாம். ஸோ இந்த 3 பேர் இருக்காங்க, நான் 3 பேருக்கு இன்வைட் கொடுக்குறேன். உடனே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ண கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் தான் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து என்னென்னா கீழே இறங்கின உடனே யாராச்சும் ஒரு பேருக்கு செத்துருங்க, இல்லை எப்படியாச்சும் நீங்கள் உடனே செத்துட்டு லாபி வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ செத்த பிறகு லாபி வந்துடலாம். அந்த பிளேயர் உங்கள் கூட அந்த பிளேயர் மேட்ச் முடித்தாலும் சரி, இல்லை அவர் செத்துட்டாலும் சரி, உங்களுக்கு ஒரு மேட்ச் கம்ப்ளீட் கணக்காயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 3 மேட்ச் ஆடணுங்கிற அவசியமே இல்லை. பப்ஜியை சர்வை பண்ணுறது கஷ்டம், சாவது ரொம்ப ஈஸி. ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த அச்சீவ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 கொஸ்டின் நிறைய பேருக்கு ஏற்படும். 1, நீங்கள் வந்து அவர் அந்த உங்க கூட அந்த பிளேயர் அந்த மேட்ச் ஆடி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் லாபியில் நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க ஆடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அடுத்த ஒரு பிரதர்ஸ் சாம் போட்டு அடுத்த ஒரு மேட்சை முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்க, அவசியம் இல்லை. இது அதனால தான் சீக்கிரமாக முடிக்க முடியுது. 2வது விஷயம், உங்க கூட வந்த பிளேயர் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஸ்பானா ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா லாபி போயிட்டால் எக்ஸிட் ஆகிட்டாலும் நீங்கள் எக்ஸிட் ஆயிருங்க. ஏன்னா அவர் என்ன தான் ஆனாலும் அந்த மேட்ச் கவுண்ட் ஆகாது. அவர் உங்க கூட அந்த ஃப்ளைட்டில் ஏறினா தான், உங்க கூட வந்த பிளேயர் ஃப்ளைட்டுக்குள்ள ஏறினா மட்டும் தான் அந்த மேட்ச் கவுண்ட் ஆகும். 3வது, இதை பண்ணுறதுனால நம்ம பேன் ஆயிருமா? ஏன்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறோம் இப்படி அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் செத்துட்டு தான் எக்ஸிட் ஆகிறீங்க, இதனால் பேன் ஆக மாட்டீங்க. நீங்கள் ஸ்பானா ஐலாண்டில் இருக்கும் போது எக்ஸிட் அடிக்கடி ஆனீங்கன்னா தான் நீங்கள் பேன் ஆவீங்க. அதுக்கான பேனும் வந்து ரொம்ப குறைச்ச நேரம்ஸ் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 3 கேள்விக்கு பதில் அடிச்சுன்னு இது இப்படி தான் அந்த ட்ரிக் வேலை செய்ய போது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, நீங்கள் எத்தனை முடிக்க முடியுது, எத்தனை முடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிளான்மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மான்டேஜ் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு மான்டேஜ் பப்ஜி மான்டேஜ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நினச்சாலும் சேனல் செக் அவுட் பண்ணுங்கள். சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நாங்கள் இருக்கீங்க ஃபர் பாபா. Hit me 1 time, hit me 2 times, hit me 3 times. Lego. Hit me 1 time, 2 times.